வணக்கம், இது டெக் தமிழா செய்திகள். நான் லட்சுமிராஜன். இன்றைய செய்தி தொகுப்பு இப்ப நம்ம பார்க்கலாம். ஷாமி வந்து பாத்தீங்கன்னா K20 சீரிஸ் வந்து July 14 லான்ச் பண்ணிருக்காங்க. ஷாமியோட புதிய போன்கள் எப்பவுமே பாத்தீங்கன்னா பிளாஷ் சேல்ல தான் வரும், வாங்குறது ரொம்பவே கஷ்டம். ஸோ K20 சீரிஸுக்கு பல எதிர்பார்ப்புகளோடு இது வருது. ஸோ எப்பவும் போல வாங்குறது கஷ்டமாக தான் இருக்கும். ஆனால் இல்லை, எனக்கு கண்டிப்பாக இந்த ஃபோனை ஃபர்ஸ்ட் சேல்லையே வாங்கணும்னு நினச்சிங்கன்னா இப்போ அல்ஃபா சேல்னு ஒரு புதிய ப்ரோக்ராம் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அது என்னங்கிறத இப்போ நான் சொல்கிறேன். ஸோ July 12 மதியம் 12 மணிக்கு me.com வெப்சைட் இல்லாட்டி நீங்கள் ஃப்ளிப்கார்ட் வெப்சைட்டில் போய் நீங்கள் வந்து 855 ரூபா கொடுத்து நீங்கள் உங்கள் ஃபோனை வந்து ரிசர்வ் பண்ணி வச்சுக்கலாம். July 14 லான்ச் பண்ண பிறகு இந்த ரிசர்வ் பண்ணவங்களுக்கு கண்டிப்பாக அஷூர்டாக வாங்குறதுக்கான லிங்க் கிடைக்கும். ஸோ நீங்கள் வாங்கிக்கலாம். ஸோ 855 ரூபா கொடுத்து உங்கள் ஃபோனை நீங்கள் பிளாக் பண்ணி வச்சுக்கலாம். அதற்கான ஒரு புதிய அல்ஃபா சேலுங்கிறத ப்ரோக்ராத்தை கொண்டு வந்திருக்காங்க. ஸோ 855 ரூபா, ஆனால் நான் வாங்க போகிறது இல்லை, கெட்டிட்டேன், ஆனால் 14 திடீர்னு மனசு மாறிட்டு எனக்கு வேண்டாம்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு அது ரீஃபண்ட் கிடைக்கும். ஆனால் ரீஃபண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இ வேலெட்டில் உங்களுக்கு கிடைக்கும். அதாவது ஃப்ளிப்கார்ட்னா உங்களுக்கு ஃப்ளிப்கார்ட் கூப்பனில் இருக்கும். ஸோ நீங்கள் அதை வச்சு நீங்கள் வேறு பொருட்கள் நீங்கள் வாங்கலாம். கேஷ் அப்படியே உங்களுக்கு திருப்பி வராது, அந்த இ வேலெட்டில் தான் இருக்கும். அதை வச்சு நீங்கள் வேறு பொருட்கள் வாங்கலாம், அப்படி தான் கிடைக்கும். ஸோ உங்களுக்கு கண்டிப்பாக K20 சீரிஸ் வேணும்னு நினச்சிங்கன்னா போய் 855 ரூபா கொடுத்து நீங்கள் பிளாக் பண்ணிக்கலாம் July 12. ஸ்னாப்டிராகன் வந்து Snapdragon 215 ஒரு புதிய பேசிக் என்ட்ரி லெவல் ப்ராசஸர் ஒன்று அறிமுகப்படுத்தியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி Nokia 2 போன்ற ஃபோன்களில் வந்து பார்த்தீங்கன்னா 212 ஒரு ப்ராசர் யூஸ் பண்ணியிருந்தாங்க. அதுக்கான ஒரு அப்கிரேட் தான் இந்த 215. இது வந்து 64-bit மொபைல் பிளாட்ஃபார்மில் பண்ணியிருக்காங்க. முந்தைய 200 சீரிஸ் வந்து 32-bit பண்ணியிருந்தாங்க. அதை விட இந்த 50% ஃபாஸ்டாக இருக்கும்னு சொல்லியிருக்காங்க இந்த புதிய ப்ராசஸர். இதில் வந்து HD+ டிஸ்பிளேக்கான சப்போர்ட் இருக்கு. ஒரு சிங்கிள் கேமரானா 13 MP வரைக்கும் இது சப்போர்ட் ஆகும். டுவல் கேமராக்கான கேப்பபிலிட்டியும் இதில் இருக்கு. ஆண்ட்ராய்ட் கோ சப்போர்ட்டும் இருக்கு. ஸோ வந்து ஆண்ட்ராய்ட் கோல ஒரு என்ட்ரி லெவல் ஸ்மார்ட் போன் இந்த 215 பவர் ஆகி வரலாம். இதில் வந்து 4 ARM கோர்டெக்ஸ் A53 கோரெக்ஸ் 1.3 GHz கிளாக்கா இருக்கு. ஸோ இதான் வந்து புதிய ஸ்னாப்டிராகன் 215. மேபி நீங்க வந்து நோக்கியா டூவோட அப்கிரேட் வந்து இந்த ப்ராசஸர்ல வெகு விரைவில் வரலாம். இன்ஃபினிக்ஸ் Hot 7 Pro வந்து சமீபத்தில் லான்ச் பண்ணியிருந்தாங்க. இன்னைக்கு இன்ஃபினிக்ஸ் Hot 7 லான்ச் பண்ணியிருக்காங்க. விலை வந்து 8000 ரூபா. 4GB RAM, 64GB ஸ்டோரேஜ் ஆப்ஷனோடு இது வருது. இந்த ஃபோனில் வந்து பார்த்தீங்கன்னா 4 கேமரா இருக்கு. ஸோ பின்பக்கம் வந்து ஒரு 13 MP மற்றும் ஒரு 2 MP F1.8 அப்பச்சர். ஸோ அதே மாதிரி செல்ஃபிக்கும் வந்து ஒரு 30 MP மற்றும் ஒரு 2 MP கேமரா, டுவல் கேமரா, F2.0 அப்பச்சர்ல இது வருது. ஸோ இப்படி மொத்தமாக ஒரு 4 கேமராவோடு இந்த ஸ்மார்ட் போன் வருது, இன்ஃபினிக்ஸ் Hot 7. இதில் வந்து 6.19 inch டிஸ்பிளே இருக்கு. HD+ ரெசோலியூஷன், ஹீலியோ P25 இது பவர் ஆகுது. 4000 mAh பேட்டரியும் இதில் இருக்கு. Mi TV 4A வந்து ஆண்ட்ராய்ட் பை அப்கிரேட் கொண்டு வருவாங்க சொல்லியிருந்தாங்க. பல நாட்களாக சொல்லிட்டு இருந்தாங்க, ஆனா அவங்க எந்த ஒரு தகவலும் இல்ல. இன்னைக்கு அதற்கான ஒரு பீட்டா ப்ரோக்ராம் ஓபன் பண்ணிருக்காங்க. அவங்க செலக்ட் பண்ணிய ஒரு 50 மீ ஃபேனுக்கு இந்த Mi TV 4A பீட்டா ப்ரோக்ராம்ல இந்த ஆண்ட்ராய்ட் பை அப்கிரேட் கொண்டு வர இருக்காங்க. இந்த அப்கிரேட் கொண்டதுல பல சிக்கல்கள் இருக்கு. அந்த அப்கிரேட் நடக்கும்போது கரண்ட் போச்சுன்னா இதை பிரிக் அந்த டிவி பிரிக் ஆகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. ஸோ இதெல்லாம் வந்து கவனமாக பண்ணணும்னு சொல்லிட்டு தான் இப்போ ஒரு 50 பேரை செலக்ட் பண்ணி அந்த பீட்டா ப்ரோக்ராம்ல இந்த ஆண்ட்ராய்ட் பை அப்கிரேட் அவங்க ரோல் அவுட் பண்ண இருக்கிறாங்க. சக்சஸ்ஃபுல்லாக நடந்து எந்த பிரச்சனையும் இல்லைன்னா மற்ற டிவிகளுக்கும் ஒரு முழுமையான இந்த அப்கிரேட் வரும். ஸோ பொறுத்து பார்க்கலாம் வெகு விரைவில் உங்களுக்கு இந்த Mi TV 4A இந்த ஆண்ட்ராய்ட் பை அப்கிரேட் வரப்போகுது. இதில் வந்து பிளே ஸ்டோர் மற்றும் பில்டின் குரோம் காஸ்ட் சப்போர்ட்லாம் வர இருக்குது. Honor 9X வந்து பார்த்தீங்கன்னா July 23 சைனாவில் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை பற்றிய சில விவரங்கள் இன்னைக்கு வந்திருக்கு. இந்த ஃபோனில் வந்து பார்த்தீங்கன்னா பின்பக்கம் வந்து ஒரு 3D செட்டப் இருக்கும் போது பாப் அப் செல்ஃபி கேமராவோடு இது வர இருக்குது. இப்போ Realme X, Redmi K20 சீரிஸ் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாப் அப் செல்ஃபி கேமராவில் வர இருக்குது. ஸோ அதே மாதிரி இதுலேயும் வந்து ஒரு பாப் அப் செல்ஃபி கேமராவில் ஒரு ஃபுல் வியூ டிஸ்பிளேல இந்த ஃபோனை கொண்டு வர இருக்கிறாங்க. இந்த ஃபோனில் வந்து பின்பக்கம் வந்து ஒரு 48 MP சோனி IMX582 சென்சரும் கொண்டு வர இருக்கிறாங்க. மற்றபடி இதில் வந்து 4000 mAh பேட்டரியும் கொண்டு வர இருக்காங்க. ஸோ 23 சைனாவில் லான்ச் பண்ணுறாங்க. வெகு விரைவில் அடுத்தது இந்தியாவுக்கும் இது வரும். ஸோ கூகுள் பிக்சல் 4 மற்றும் 4XL கான பல ரூமர்ஸ் வந்திருக்கு. ஸோ இன்னைக்கு வந்து ஒரு லீக்ட் இமேஜ் வந்து வந்திருக்கு. ஸோ நீங்கள் திரையில் நீங்கள் பார்க்கலாம். ஒரு பெரிய பெசல்ஸோடு இந்த ஃபோன் வர இருக்குது. ஒரு பழைய ஒரு டிசைன்லாம் கொண்டு வர இருக்கிறாங்க. 18:9 ஆஸ்பெக்ட் ரேஷியோ மேலேயும் கீழே பார்த்தீங்கன்னா ஒரு திக்கான ஒரு பெசல்ஸ்லாம் இருக்கு. இது எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. கூகுள் பிக்சலில் ஒரே ஒரு விஷயம் என்னென்னா நல்ல கேமரா எப்பவுமே கொண்டு வருவாங்க. ஸோ அது மட்டும் தான் வந்து ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் இந்த பிக்சல் சீரீஸுக்கு. ஆனால் டிசைனை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே படு மோசமாக தான் இருக்குது.
இப்பெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஃபுல் வியூ டிஸ்பிளே அப்படி இப்படின்னு போயிட்டு இருக்க காலத்துல ஒரு திக்கான பெசல்ஸ்ல இந்த போனை கொண்டு வர இருக்கிறாங்க. மைக்ரோமேக்ஸ் வந்து இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஒரு புதிய கூகுள் சர்டிஃபைட் டிவி சீரிஸ் ஒன்று லான்ச் பண்ணியிருக்காங்க. கூடவே வந்து ஒரு வாஷிங் மிஷின் சீரிஸும் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இது வந்து ஃப்ளிப்கார்ட்ல நீங்க வாங்கலாம். இந்த கூகுள் சர்டிஃபைட் ஆண்ட்ராய்ட் டிவி வந்து பாத்தீங்கன்னா மூணு வேரியன்ட்ல வருது, 32, 40 மற்றும் 43 இன்ச். விலை வந்து 14,000 ரூபாயில ஸ்டார்ட் ஆகுது. இந்த வாஷிங் மிஷின் வந்து பாத்தீங்கன்னா டாப் லோடிங் வாஷிங் மிஷின், 6 kg, 6.5 kg, 7 kg, 8 kg பல வேரியன்ட்ல கொண்டு வந்திருக்காங்க. இதோட விலை வந்து 11,000 ரூபாயில ஸ்டார்ட் ஆகுது. ஸோ ரெண்டுமே வந்து ஃபிளிப்கார்ட்ல வாங்கலாம். நீங்க அங்க போய் நீங்க மேலும் விவரங்கள் தெரிஞ்சுக்கலாம். இன்ஃபினிக்ஸ் நோட் 5 ஒரு எக்ஸ் பென்னோடி கொண்டு வந்திருந்தாங்க, ஆனா விலை அதிகமாக கொண்டு வந்திருந்தாங்க. இப்போ வந்து உகாண்டால வந்து இன்ஃபினிக்ஸ் நோட் 6 வந்து அறிமுகப்படுத்திருக்காங்க. ஸோ வெகு விரைவில் இந்தியாவுக்கும் அங்க கொண்டு வரலாம். ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா இன்ஃபினிக்ஸ் வந்து சரவடியாக பல போன்கள் அடுத்தடுத்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இந்த நோட் 6 நீங்க விரைவில் எதிர்பார்க்கலாம் இந்த எக்ஸ் பென்னோடி. ஸோ சாம்சங் வந்து பாத்தீங்கன்னா அந்த நோட் சீரிஸ் வந்து ரொம்ப பிரபலம் அந்த எஸ் பென்னுக்காக. ஆனால் அந்த அளவுக்கு உங்களுக்கு ஸ்பெண்ட் பண்ண முடியாதுன்னு நினச்சிங்கன்னா, அதே மாதிரியான ஃபங்க்ஷனாலிட்டி வேணும்னு நினச்சிங்கன்னா இந்த எக்ஸ்பென் கொண்ட இந்த நோட் சீரிஸ் இன்ஃபினிக்ஸோடது வாங்கலாம். ஆனால் ஸ்பெசிஃபிகேஷன் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு கிடையாது. 6 இன்ச் ஃபுல் வியூ டிஸ்பிளே இருக்கு, அமல டிஸ்பிளே கொண்டு வந்து போகிறாங்க, ஹெச்டி பிளஸ் ரெசல்யூஷன், 2.5D கிளாஸோட இது வருது, ஹீலியோ P35 ப்ராசஸரில் இது பவராக இருக்குது, 4GB ரேம் மற்றும் 64GB ஸ்டோரேஜ் ஆப்ஷன், ட்ரிபிள் கேமரா பின்பக்கம் ஒரு 16 மெகா பிக்சல், ஒரு 8 மெகா பிக்சல், ஒரு 2 மெகா பிக்சல், செல்ஃபிக்காக ஒரு 16 மெகா பிக்சல் கேமரா, 4000 mAh பேட்டரியோடு இது வர இருக்குது. இந்த எக்ஸ் பென் கொண்ட இந்த இன்ஃபினிக்ஸ் நோட் 6 வெகு விரைவில் இந்தியாவிலேயே நீங்கள் எதிர்பார்க்கலாம். ஸோ சில தினங்களுக்கு முன்னாடி Redmi 7A லான்ச் பண்ணியிருந்தாங்க. அதோட அன்பாக்சிங் வீடியோ கூட நம்ம சேனலில் போட்டிருக்கேன், பார்க்கலன்னா லிங்க் இங்கே இருக்குது, நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். இந்த ஃபோனில் வந்து பார்த்தீங்கன்னா 2 இயர்ஸ் வாரண்டி கொடுத்துருந்தாங்க. இந்த ரெட்மி 7A டைரக்ட் காம்படிஷன் வந்து பார்த்தீங்கன்னா ரியல்மி C2. ஸோ அவங்களும் வந்து இன்னைக்கு ரியல்மி C2 வந்து 2 இயர்ஸ் வாரண்டி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் ரியல்மி C2 இப்போ நீங்கள் வாங்கினீங்கன்னா அதுக்கும் வந்து 2 இயர்ஸ் வாரண்டி கிடைக்கும். ஸோ ஒரு காம்படிஷன் வரதுனால கன்சியூமர்ஸுக்கு எவ்வளோ லாபம் பாருங்கள். ஸோ இதான் வந்து இன்றைய டெக் தமிழா செய்தி குறிப்பு. நம்ம சேனலுக்கு இதுவரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா நம்ம செய்திகள் உங்களுக்கு பிடித்திருந்தா இப்போவே நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், இந்த பெல் பட்டன் அமைக்கிறீங்க. மீண்டும் அடுத்த வீடியோ சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது லட்சுமிராஜன். தமிழில் பேசு, டெக் தமிழா பாரு.